இப்பப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கிறோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூனு எள்ளு போட போகிறோம். 2 ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக வறுத்துக்குருவோம். சட சடன் சவுண்டு கேட்குது. நல்லா எள்ளு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஃப்ளைட்டில் மாற்றிக்கிருவோம். இது நல்லா ஆரட்டும்ப்பா. எள்ளு நல்லா ஆரட்டும். இப்போ அதே கடாயிலப்பா ஒரு 10 பாதாம் போட்டுக்குருவோம். ஒரு 10 முந்திரிப்பருப்பு போட்டுக்குருவோம். இதையும் லைட்டாக வார்மாக வறுத்துக்குருவோம். ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்துட்டுருணும். கடாயுடைய சூட்டில் லைட்டாக வறுத்துக்குருவோம். இப்போ நம்ம பாதாமும் முந்திரியையும் வறுத்துருக்கோம்ப்பா. கடாய் சூட்டில் நம்ம பாதாம் முந்திரியையும் வறுத்துக்கிட்டோம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அதே கடாயிலப்பா நம்ம பொட்டுக்கல்லப்பா. இது இதை வந்து முழுசாக இருக்குது. இதில் 1/4 கப் எடுத்திருக்கோம். 1/4 கப்பில் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதையும் கடாயில் போட்டுக்குருவோம். 1/4 கப்பு நிலக்கடலை பருப்பு, இதை இதில் போட்டுக்குருவோம். இப்போ இதை வந்து நம்ம கடாயில் வறுத்துக்குருவோம். அப்போ நம்ம வந்து கடாய் வந்து சூட்டில் தான் இருக்கணும். நல்லா அந்த ஹீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப வறுக்கக்கூடாது. ஏற்கனவே வறுத்தது. அந்த பச்சைவடை போகிறதுக்காண்டி நம்ம லைட்டாக வறுக்கிறோம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போப்பா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நிலக்கடலையும் பொரிகடலையும் இதை வந்து மிக்சியில் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் லைட்டாக வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் இதில் மிக்சியில் போட்டுக்குருவோம். சின்ன சின்ன ஏலக்காய்ப்பா, ஒரு 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க. சிறுசாக இருக்கிறதுனால நல்ல ஏலக்காவுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சின்னதாக இருக்கிறதுனால 5 போட்டிருக்கேன். இப்போ இதை உங்களுக்கு மிக்சியில் அடிச்சு கொண்டுறேன். இப்போப்பா நான் வந்து பொரிகடலையும் நிலக்கடலை பருப்பையும் மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்துட்டேன். ரொம்பையும் மாவு மாதிரி வைக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக பரப்பரன்னு இருக்குது. லைட்டாக பரப்பரன்னு இருக்குப்பா. இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம இதில் தான் 1 கப்பு பொரிகடலையும் நிலக்கடலையும் எடுத்திருந்தோம். அதே கப்பில் தான்ப்பா 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1 கப் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அதில் தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ தண்ணி சூடாகிட்டு வருதுப்பா. இப்போ எந்த கப்பில் நம்ம நிலக்கடலை பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமான வெல்லமாக இருக்குது. இதில் டஸ்ட்டு எதுவும் இருக்காது. அதனால் நயமான வெல்லம். நீங்கள் அப்படி நல்ல உங்களுக்கு டஸ்ட்டு எதுவும் இருக்கணும்னா நீங்கள் தண்ணியில் போட்டு நீங்கள் நிறுத்து எடுத்துக்கோங்க. எனக்கு வெல்லம் வந்து நல்லா சுத்தமாக இருக்குது. அதனால் தண்ணி கொதிச்சிருச்சு. 1/2 கப்பு வெல்லம் போட்டுக்குருவோம். இந்த கப்பில் தான் பொரிகள் எடுத்தேன்ப்பா. அடுத்தது தண்ணி இதே கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுப்பா. நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிடுவோம். இப்போ நம்ம அடிச்சு வச்சுருக்கோம்லையப்பா பொரிகடலை பாதாம் முந்திரி பருப்பு இதை வந்து நம்ம இந்த வெல்லத்தோட மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா எள்ளு, அதையும் இதில் கொஞ்சம் பாதி போட்டுக்குருவோம். பாதி இருக்கட்டும். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நம்ம இந்த வெள்ளத்தில் எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணணும். கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அடுப்பு வந்து ஸ்லோவில் தான் பார்க்கு. ஸ்லோவில் தான் இருக்கணும். எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போப்பா நம்ம 2 ஸ்பூனு நெய் விட்டுக்குருவோம். நம்ம வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்டோம் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அம்மா கிண்டிக்கிட்டு இருக்கமேதே அந்த ஃப்ளேவர், நெய்யுடைய ஃப்ளேவரும் பொட்டுக்கல்லுடைய ஃப்ளேவரும் நல்லா வருதுப்பா. சூப்பராக இருக்குது. வாசம் நல்லா இருக்குது. இப்போ நல்லா ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சுப்பா. சட்டியில் ஒன்று கூட ஒட்டலை உங்களுக்கு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சட்டிலேருந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும். இப்போப்பா இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். சூடு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கமேதை நம்ம இதை வந்து லட்டு பிடிச்சிருவோம். நான் வந்து இனிப்பு வந்து வெல்லம் வந்து கம்மியாக போட்டிருக்கேன்ப்பா. உங்களுக்கு வெல்லம் கொஞ்சம் கூட வேணும்னா, இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் இனிப்பை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இப்போப்பா நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து லட்டு பிடிச்சிக்கிடுவோம்.
இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் எள்ளு வச்சுருந்தோம் இல்லையா, பொரிச்ச எள்ளு, இதில் கொஞ்சம் லைட்டாக தடவி இப்படி டச் பண்ணிக்கோங்க. ஒரு முந்திரி பருப்பை அளவுக்கு பிள்ளைய விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி வச்சோம்னாக்க இது மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, இப்போ நம்ம லட்டு பிடிச்சாச்சு. இது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 3 வயசுலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இதை. இந்த பொரிகடலெல்லாம் வந்துப்பா நம்மளுக்கு அதிகமான புரோட்டீன் இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பாதமில், நிலக்கடலை பருப்பில் எல்லாத்துலேயுமே நம்ம போட்டுக்கிறது பூரா புரோட்டீன் அதிகமாக இருக்குப்பா. இது வந்து நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி ஸ்நாக்ஸ் அப்படி கொடுங்க, பிள்ளைய விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல பிள்ளைகளுக்கும் நல்ல ஆரோக்கியமாக வளருவாங்க, நல்ல ஹெல்த்தாக இருப்பாங்க. நம்ம பவுல்லேருந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா இது வந்து ஸ்வீட்டுக்கு ஸ்வீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்ற காட்டிலும் நம்ம வீட்டில் இப்படி ஸ்நாக்ஸ் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தா நல்லா பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளருவாங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.